Hi, welcome. நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா KVB DLite ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நாமினி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாமினி ஆட் பண்ணுறதோ இல்லை ஏற்கனவே இருக்கிற நாமினியை சேஞ்ச் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த சேனலில் நான் போடுறது எல்லாமே சப்ஸ்கிரைபர் குவஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கினாலும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்து பயனடையட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் KVB DLite ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆப்புக்குள்ளே லாகின் ஆக போகிறேன். லாகின் ஆனதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அதை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வைப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட் ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் வரும், அதில் கீழே வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் ரிக்வஸ்ட்டில் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா வியூ ஆர் அப்டேட் நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற KVB அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா விதமான அக்கௌண்ட்ஸும் இங்கே லிஸ்ட் ஆகும். அதாவது RDs, FDs ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, அப்புறமா உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லை வேறு விதமான டெபாசிட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் இந்த லிஸ்ட்டில். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம நாமினி ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாமினி இல்லைன்னா எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து நாமினி ஓப்பன் நாமினியை வந்து போடலை, லைக் நோ கொடுத்துட்டீங்க, இல்லை நாமினி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நாமினி இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஃபார்ம் ஃபில்லிங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கூட சொல்லுவேன், நாமினி வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லது எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குமே. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா நாமினியாக யாரை போட்டிருக்கோமோ அவங்களோட பொறுப்பில் இந்த அக்கௌண்ட்டோட பொறுப்பு அண்ட் மணி எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட போயிடும், யாரை நாமினியாக போடுறோமோ அவங்கக்கிட்ட போயிடும். அப்படி இல்லைனா நம்ம வந்து அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் போய் கிளைம் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கிளைம் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து நாமினி போட்டு வச்சுக்கிறது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராப்பரான விஷயம். ஸோ நீங்கள் நாமினி ஆட் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க நாமினியை மாற்றணும்னா அது எப்படி பண்ணுறதும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாமினி போடலை. ஸோ நான் ஆட் நாமினி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபியை இங்கே கீழே என்டர் பண்ணி வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. 1 3 9 7 0 7 5 1 3 9 7 0. ஸோ ஓடிபியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா வெரிஃபைன்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் நாமினி இல்லைனா நியூ நாமினி, ஏற்கனவே வந்து நீங்கள் வேறு அக்கௌண்ட்ஸ்க்கு KVB-ல இருக்கிற வேறு சில அக்கௌண்ட்ஸ்க்கு யாராவது ஒரு நாமினியை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னோடய எல்லா மற்ற அக்கௌண்ட்ஸ் அதாவது டெபாசிட் அக்கௌண்ட்ஸ்க்கெலாம் நாமினியாக போட்டு வச்சுருப்பேன். ஸோ அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்க்கு வந்து நார்மலாக அவங்களே நாமினி ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேலை ஈஸி. ஏற்கனவே மற்ற அதாவது மல்டிபிள் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் நாமினி போட்டிருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மிஸ் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் அந்த அவங்களே தான் நான் வந்து நாமினியாக போட போகிறேன் அப்படின்னா மற்ற அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்க நாமினியை அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், ஈஸி ஆப்ஷன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோடய கேஸில் இப்போ நான் செலக்ட் பண்ணால் என்னோடய ஹஸ்பண்டே இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி ஆயிடுவார். இல்லை அப்படி இல்லை, எனக்கு நியூவாக வந்து ஒரு நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நியூ நாமினி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த நியூ நாமினியோட பேர், டேட் ஆஃப் பர்த், நாமினி உங்களுக்கு என்ன வேணும், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் வந்து பென்ல எழுதுவோமோ அதே டீட்டெயில்ஸ் தான். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே. ஸோ நாமினியோட டேட் ஆஃப் பர்த், ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்னு கொடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போக முடியும். டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இந்த இடத்துல இயராக வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இயர் அப்படியே முன்னாடி போகும். இயரோட பேக்வேர்ட் பட்டனை ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இயர் அப்படியே ஒன் பை ஒன்னாக பின்னாடி போகுது. இயர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மந்த் சூஸ் பண்ணுங்கள். மந்த் சூஸ் பண்ணி அவங்களோட பர்த்டே டேட்டை வந்து செட் பண்ணிவிடுங்க, டேட் ஆஃப் பர்த்தை. அடுத்தது நாமினி உங்களுக்கு என்ன வேணும், நாமினி வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். சாரி நான் வேகமாக போயிட்டேன். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாதர், கிராண்ட் மதர், அதாவது அப்பா, பாட்டி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பிரதர், சிஸ்டர், பிரதர் இன்லா, ஆண்ட், அங்கிள், கசின், கார்டியன்,
இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாரை நாமினியாக போடணுமோ நீங்கள் அதாவது ஃபேமிலியில் உள்ள யாரை வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறவர் வந்து ஃபாதர், ஸோ ஃபாதர்னு சூஸ் பண்ணுறேன். நாமினியோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அட்ரெஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ஓகே, தென் நாமினியோட கண்ட்ரி அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்த நாமினியோட கண்ட்ரி, அதில் வந்து இந்தியா அப்படின்னு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக, இல்லை வேறு கண்ட்ரினாலும் மாற்றிக்கலாம். அடுத்தது நாமினியோட ஸ்டேட், நீங்கள் எது ஃபில் பண்ணாலும் ஸ்டார்ட்டுன்னு ஃபில் பண்ணால் தான், ஐ மீன் ஸ்டார்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போக முடியும். நாமினியோட ஸ்டேட் மாத்திரேன், ஐ மீன் சூஸ் பண்ணுறேன், தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுறேன். அடுத்தது நாமினியோட கரண்ட் சிட்டி, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் சிட்டிஸ், இந்த இடத்துல உங்கள் சிட்டியை தேடணுன்னா மேலே தேடினீங்கன்னா மேலே வரும். யா, திருச்சிராப்பள்ளி, அதில் வந்து உங்கள் பின் நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க. திருச்சியில் 620 அப்படிங்கிற பின்கோடு தான் உங்கள் நம்பர்னால் அதில், அதாவது ரூரல் அர்பன் ஏரியாஸ்க்கு மாறுபடும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து இங்கே இருக்கிற ஆப்ஷனில் நான் சூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போது பின்கோட் பார்த்தீங்கன்னா அந்த 620 வந்து ப்ரீஃபில் ஆயிடுச்சு. மீதி பின்கோடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ உங்கள் கேஸில் உங்கள் ஸ்டேட்டுக்கு என்னவோ அதோடய ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் வந்து ப்ரீஃபில் ஆகிடும். மீதி பின்கோடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா ஐ அக்செப்ட் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எம் பின் கேட்கும். ஸோ கேவிபி ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் ஆகிறதுக்கு எம் பின் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த எம் பின்னை கேட்கும். அந்த எம் பின்னை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ எம் பின்னை நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, அடிஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிருக்கு. சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஸ்க்ரீனை வந்து பார்த்தா நமக்கு இதுக்கு பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரியும். இதை வந்து வியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. தேவைன்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லை தேவையில்லைனா நோன் கொடுத்துடலாம். நம்ம ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டுக்கு புதுசாக நீங்களாக டைப் பண்ணி ஒரு நாமினி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏற்கனவே வந்து வேறு அக்கௌண்ட்ஸ்க்கு உங்களோட கேவிபியில் இருக்கிற மற்ற டெபாசிட் அக்கௌண்ட்ஸ்க்கு ஆட் பண்ண நாமினி ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் நாமினி ஆட் பண்ணுறது எப்படின்னு அங்கே காமிச்சேன். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டில் நாமினி வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த நாமினியை வந்து மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு நான் சூஸ் பண்ணுறேன். இந்த செகண்டாக இருக்கிற அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி அதில் வந்து அப்டேட் அப்படின்னு இருக்கிறத நான் கொடுக்குறேன். அப்டேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கணுன்னே மறுபடியும் ஃபஸ்ட் மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுங்க. ஸோ ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நாமினியை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நான் கரண்ட்டாக போட்டிருக்கிறது என் ஹஸ்பண்டை வந்து நான் இந்த இடத்துல நாமினியாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நேம்லேருந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து புதுசாக ஒரு நாமினி ஆட் பண்ணும்போது எப்படி எல்லாமே டைப் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி நீங்கள் அப்டேட்டுன்னு ஃபைனலாக வந்து டைப் பண்ணி அப்டேட் ப்ரொசீட்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் போன கேஸில் கேட்ட மாதிரியே எம்பின் கேட்கும். மறுபடியும் நீங்கள் எம்பின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாமினியை மாற்றவும் செய்யலாம், புதுசாக ஆட் பண்ணவும் செய்யலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.